மீண்டும் அனைவருக்கும் அவையவருக்கும் வணக்கம். கொஞ்சம் முகஞ்சுளிப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்கள் செவிகளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கவிதையின் தலைப்பு பி. முகஞ்சுளிப்பு, மூக்கடைப்பு, முணுமுணுப்பு, குமட்டல், உமிழ்தல். பி என்ற ஒற்றை சொல்லை கேட்டவுடனே தினம் பேழுகிறவர்களெல்லாம். முகஞ்சுளிப்பு, மூக்கடைப்பு, முணுமுணுப்பு, குமட்டல், உமிழ்தல். பி என்ற ஒற்றை சொல்லை கேட்டவுடனே தினம் பேழுகிறவர்களெல்லாம். மழையில் கொதகொதத்து, வெயிலில் காய்ந்து, புழுமுண்டி, தான் பேண்டதை பார்க்கவே மனம் கூசுகிறது. வெறுங்காலுடன், வெறும் கையுடன், நரகல் நெடி நஞ்சு கக்க, கடைக்கு கடை அரசு அக்கறையில் ஆணுரைகள். கண்களை இறுக மூடி மூக்கடைத்து செல்பவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, சிலரின் தலைச்சுமையாய் அனைவரின் வயிற்றிலும் பி. நாய்கள் திரும்பி பார்ப்பதில்லை, நாய்கள் திரும்பி பார்ப்பதில்லை தான் பேண்டதை. மனிதன் என்றால் ஒரு முறையாவது நீ பேண்டதை திரும்பிப்பார். நெடி நுகர், புழுக்கள் என்ன, வெறுங்காலிலாவது மிதி, உன் குழந்தைக்காவது கழுவி வீடு. இல்லை, நீ பேண்டதை அல்லாத உன் கைகளை வெட்டி எரி. அடுத்த கவிதை. ஒழுகிய வானத்தை நேற்றுதான் மாற்றினோம். அடைமலை காலம் ஒன்றில் பொத்துக்கொண்டு தொரத்தொரவென ஒழுகிய வானத்தை நேற்றுதான் மாற்றினோம். எம் நிறம் ஒத்த ஓர் அடர் இருட்டில் பற்றி எரிந்தது எங்கள் வானம். பாட்டி, அம்மா, அப்பா, பாப்பா, நான் என வெந்து கருகிய எலும்புகளை எலும்பு அடுக்கி விற்று காசாக்க சிறுவர்கள் பொறுக்கி சென்றனர். இந்த இடத்துல இருந்து கதை சொல்லி யாருன்றதை நீங்க யோசிச்சுக்கீங்க. சாம்பலில் கிடந்த நிலவை தூசு தட்டி குப்பை பொறுக்குபவன் தனது கோணிசாக்குக்குள் போட்டுக்கொண்டான். நட்சத்திரங்களை ஊதி ஊதி சிட்டிப்பானைக்குள் சேகரிக்கிறாள் சிறுமி. எரிந்த வானம் பற்றி விசாரிக்க காவலர்கள் வருகின்றனர். வானமற்ற உலகுக்கு புது வானம் செய்ய உதவித்தொகை தருவதாக அரசு சொல்கிறது. சேரியின் மற்றொரு வீட்டில் ஒரு தாய் தன் குழந்தைக்கு தீயால் வானம் செய்யும் கதையை சொல்ல துவங்கி இருந்தாள். அடுத்து இன்னொரு கவிதை. ரொம்ப அழகியலாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அப்படி இப்படின்னு இல்லாமல் ரொம்ப அழகியலாக, ரொம்ப கனவு பிரதேசமாக ஒரு கவிதை இருக்கும். வழக்கமாக வீட்டிற்கு வரும் ஜோடி குருவிகளை காணவில்லை. மயில் போல் அகவி, காகம் போல் கரைந்து, குயில் போல் கூவி, குரல் பயிற்சி செய்கிறான் மகன். அழகில் சுள்ளியோடு பறக்கிறது ஒரு பறவை. குறிப்பேட்டில் வரைந்த இறகுகளுக்கு பஞ்சி ஒட்டி கொண்டிருந்தாள் மகள். பாசோ எனது பக்கத்து வீட்டுக்காரர் கவிதை தொகுப்பிற்கு தூக்கணாங்குருவி கூடை வரைந்து முடித்திருந்தேன். ஒரு குடும்பத்திற்கு நிலவின் சிறு கீற்று அல்லது ஒரு நட்சத்திரம் என பேசி முடித்தாயிற்று. என் இணையரோ தொப்பில் கொடியை நிலவிற்கு வீசி சுருக்கிடுகிறாள். கயிறேறும் போட்டி போல ஊரே சாரசாரையாய் அவரவர் தொப்பில் கொடியை பற்றி கொண்டு ஏற வழுக்க, ஏற வழுக்க, ஏற. உறைந்த மலைபொழிவு காட்சி இது. கீழே பார்க்காதே, தொப்பில் கொடியை இறுக்கமாய் பிடித்து கொள் குழந்தாய். கீழே பார்க்காதே, தொப்பில் கொடியை இறுக்கமாய் பிடித்து கொள் குழந்தாய். பள்ளத்தில் இருந்து தார் காய்ச்சும் நெடி விண்முட்டுகிறது. ஆளுக்கொரு பறவையின் பெயரை சொல்லி பறக்க துவங்குகின்றனர். ஆளுக்கொரு பறவையின் பெயரை சொல்லி பறக்க தொடங்குகின்றனர். எனக்குதான் ஒரு பறவையின் பெயரும் ஞாபகத்தில் வந்து தொலைய மாட்டேங்கிறது.
எனக்குத்தான் ஒரு பறவையின் பெயரும் ஞாபகத்தில் வராமல் போகிறது. ஆகவே இந்த கனவை பறவையாக வரைகிறேன். சிக்மண்ட் ஃப்ராய்ட் இந்த கனவை பறவையாக வரைகிறேன். சிக்மண்ட் ஃப்ராய்ட், நன்றி.